ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்கோங்க. வித்தியாசம் வித்தியாசம்னு ஒவ்வொரு தடவையும் வித்தியாசம்னு சொல்கிறான், ஆனால் அப்படி என்னத்தை வித்தியாசத்தை காட்டுறான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸ்கோக்கு பக்கத்தில் ஒரு சரியான இடம் வந்திருக்கோம். இங்கே இறங்கி வர்றதுக்குரிய அந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இறங்கியிருக்கோன்னு. இந்த ஏரியாவோட பேர் வந்து டெவில்ஸ் புல்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஃபுல்லாக இங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் சிவப்பு கலரில், சும்மா ரத்த கலரில் இருக்குங்க. இது வந்து ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்குது. மேலேருந்து நாங்கள் கீழே இறங்கியிருக்கோம். அந்த மலையை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது தாங்க நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு போகக்கூடிய வழி. வழியை பார்த்தாலே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஆக்சுவலாக ஒரு காட்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டெவில்ஸ் புல்பிட்ன்ற இடத்த ரீச் பண்ண முடியும். இங்கே போகிறதுக்கு பார்க்கிங் சுத்தமாக கிடையாதுங்க. இது ஒரு ரோட்டு மேலே கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் நடந்து இந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் கீழே போக வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டு இதை வந்து எப்படியாவது இங்கே ஆட்கள் வர்றதை நிறுத்தணும் அப்படின்றதுக்காண்டி சுற்றி வேலி அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கேமராமேன் இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அவங்களுடைய வற்புறுத்தல்னால் மட்டுமே இந்த இடத்துக்கு நான் வர்றேங்க. அதனால் என்னை யாரும் திட்டாதீங்க. ஏற்கனவே ஒரு வேலியை தாண்டி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அடுத்து திருப்பி செகண்ட் வேலி போட்டிருக்காங்க. சின்ன குழந்தைய முதக்கொண்டு அந்த வேலியை பிச்சு உள்ளே போகிறாங்க பாருங்கள். எல்லாரும் போகிறாங்க. அப்படி உண்மையிலேயே இந்த வேலையை பிச்சுக்கிட்டு உள்ளே போகிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இன்னும் ஜாஸ்தி வந்துச்சு. உண்மையிலே அந்த இடம் செமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது எந்த கேமரா ட்ரிக்கோ எதுவோ கிடையாது. இவ்வளவு ஸ்டீப்பாக தான் இருந்துச்சு. அங்கே பாருங்கள், மேலே எப்படி ஏறுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். நிற்க கூட இடம் இல்லை. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வலிக்கிட்டு தான் போச்சு. அந்த பச்சை சட்டை தாத்தாவை பாருங்களேன். ஆ, அப்படி தான். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பாருங்கள். எந்த பக்கம் ஏறுறதுன்னு தெரியாத அளவுக்கு அவர் முழிச்சிட்டு நிற்கிறாரு. நம்மளும் அதே நிலமையில தாங்க இருந்தோம். செம ஸ்டீப்பாக இருந்துச்சு, வழுக்கவும் செஞ்சிச்சு. நிறையா பேர் வந்து கீழே வலிக்கியும் விழுந்தாங்க அங்கே. அதெல்லாம் நம்ம வீடியோவில் எடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம எதுவும் தொடலை அந்த ஏரியாவையே. ஆனால் அந்த இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மினிட்ஸ் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. செம த்ரில்லிங்காக இருந்துச்சு அந்த இடம். அப்படியே கீழே இறங்கி வந்து அங்கேயும் ஒரு வேலி போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம மக்கள் வந்து பிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க அந்த இடத்தையும். இந்த ஃபால்ஸ் வந்து ஆக்சுவலாக நார்த் கிளாஸ்கோலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் டிரைவுங்க. இதோட போஸ்ட்கோடு நான் உங்களுக்கு அந்த இதில் நான் கொடுக்குறேன், பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு குழந்தைகளை இங்கே கூட்டி வந்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு ஒரு சில மாதங்கள் மட்டுமே இங்கே வர முடியும். மிச்ச சீசனில் இங்கே சுத்தமாக வர முடியாது. எங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டெம்பரேச்சர் வெளியில் வந்து மேலே நாங்கள் இருக்கும் போது 23 டிகிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கீழே இறங்கி இங்கே வந்த உடனே குறைஞ்சபட்சம் 10-12 டிகிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்களா, எப்படி ரெட்டு கலரில் இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த லொக்கேஷனை பாருங்களேன், சுற்றி பச்சை பசேர்னு அப்படியே தண்ணி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் ஜூலை டு ஆகஸ்ட் மட்டும்தான் இங்கே ஒரு அளவுக்கு ஒரு 50% சேஃப்டியோடு வந்துட்டு திரும்பி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. மிச்ச நேரத்தில் ஃபுல்லாக மழை ஜாஸ்தி பெய்கிறனால தண்ணி முட்டி அளவுக்கு இருக்குன்றாங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு அந்த மாதிரி சீசனில் கண்டிப்பாக தயவு செஞ்சு இங்கே வந்துடாதீங்க. திரும்பி போகிறதுக்கு உங்களுக்கு ஹெலிகாப்டர் கூட உள்ளே இறங்க முடியாது. மெயினாக இந்த கவர்மெண்ட் இதை தடுத்ததுக்கு காரணம் வந்து என்னென்னா, ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து இந்த இதில் இறங்கி வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுது. ஸோ வந்து எமர்ஜென்சியாக உள்ள ஆம்புலன்ஸோ இல்லை ஹெலிபேடோ எதுவுமே இறக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஏரியாவை முடிஞ்ச அளவுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருந்து எடுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இதை வந்து டூரிஸ்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்பாட்டை பார்க்க முடியாது. அதான் இப்போயே பார்த்து முடிச்சிடணும்னு நம்ம கேமராமேன் நம்மளை இங்கே தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்கங்க. இங்கே தண்ணி எல்லாம் அப்படியே சும்மா ஐஸில் வச்ச மாதிரி இருக்குது. லைட்டாக காலை வச்சாலே சும்மா ஐயோ 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 ஐயோ
ஃபுல்லாக ஷூலாம் நனைஞ்சிச்சு. ஆனால் பாருங்கள், இந்த ஊரில் சின்ன பசங்களை முத கொண்டு இங்கே வந்து கூட்டி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இது வந்து மெயின் ஃபால்ஸ் கிடையாது. மெயின் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு இன்னும் வழி செம்ம மிரட்டலாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை ட்ரை பண்ணோம். ஆனால் அது எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பொந்து மாதிரி இருக்குது, அதில் கயிறு கட்டி விட்ருக்காங்க. இந்த மலை மேலே இருந்து அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே கீழே இறங்குற மாதிரி இருக்குது. நம்ம கேமராமேன் பார்த்துட்டு இது வழியாலாம் நம்மளால் இறங்கி கீழே போக முடியாது, அதுவும் இல்லாமல் திருப்பி அதே மாதிரி தான் மேலே ஏறணும். அதுக்கு பேர் வந்து ஜேக்கப்ஸ் லேடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். இந்த இதுலேயே நம்ம கேமராமேன் வந்து ஒரு தடவை புதையெல்லாம் எடுத்தாக நம்ம ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டோம். அதனால் குழந்தைகள்லாம் வரும்போது இந்த வழியை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே சுத்தமாக நம்ம கீழே இறங்கி மேலே ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கலாம், இவன் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி இடத்துக்காக போய் போய் வீடியோ போடுறான்னு நினைக்கலாம். இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. நான் வந்த உடனே கேட்டேன், ஏமா ஸ்காட்லாண்டில் எவ்வளவு சூப்பரான இடம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போகலாமே அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாரும் நிறையா பேர் யூடியூப்பில் போட்டுட்டாங்க. வேணும்னா நீங்கள் அதை போய் நீங்கள் அவங்களோட யூடியூப்பில் பாருங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம காட்டுறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு சொல்லி நம்மளை இங்கே கூட்டி வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதனால் திட்டுறவங்க என்னைய திட்டாதீங்க. அந்த லெஃப்டில் கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி போகுது பார்த்தீங்களா, இந்த மலை மேலே ஏறி அடுத்த பக்கம் இறங்கினோன்னா தான் அந்த மெயின் வாட்டர் ஃபால்ஸு. அங்கே வந்து நீங்கள் நீச்சல் அடிக்கிறதுக்கு கூட இடம் இருக்குதுங்க, அவ்வளோ ஆழமாக இருக்கும். இங்கேயே வந்து செப்டம்பர் மாதம் முட்டி அளவு தண்ணி இருக்குன்றாங்க. இங்கே இருக்க பாறையெல்லாம் பாருங்களேன், நல்ல மஷ்ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியா ஒரு ஃபேமிலி டே அவுட்டுக்கு ப்ராப்பரான இடம் கிடையாதுங்க. ஸோ ஃபேமிலி டே அவுட்டுக்கு கண்டிப்பாக இந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், அவ்வளவு சூப்பராக வரும். நம்ம கேமராலேயே இப்படி வந்துருக்குன்னா ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சவங்க, நல்ல சூப்பரான கேமராலாம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஏரியா சரியான ஸ்பாட்டாக இருக்கும். இன்னொன்றுங்க, இந்த தண்ணியை நீங்கள் பார்த்தா நல்ல ரெட் கலரில் இருக்குல்ல, நீங்கள் நினைக்கலாம் கீழே வந்து கல் அந்த கலரில் இருக்கிறனால அந்த தண்ணியை உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, எடுத்து கையில் எடுத்து பார்த்தாலே அந்த தண்ணியே ரெட்டாக தாங்க இருந்துச்சு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக ரெட் சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கல் இருக்குதுங்க. ஸோ அது வழியாக தான் இந்த தண்ணி எல்லாமே அந்த ஃபால்ஸுக்கு வருது. ஸோ அந்த தண்ணி அதில் பட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வரும்போது அந்த தண்ணியோட கலரை அப்படியே சிவப்பு கலரில் மாற்றிடுது. இந்த தண்ணியும் இந்த கலரில் இருக்கா, அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இந்த ஊருக்காரங்க டெவில்ஸ் புல்பிட் அப்படின்ற பேரை வச்சுட்டு விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்தோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் உங்களோட அந்த சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.